வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே மற்றும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவள்ளுவருடைய இன்னொரு குறளை சொல்லி மகாபாரத கதையில் ஆரம்பிக்கலாம் என்று உள்ளேன். எனக்கு தயவுசெய்து பார்க்கும் அனைவருக்கும் முதலில் எனதுடைய கடவுளை வேண்டி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர்கிட்ட மறுபடியும் பேராண்டி வர்றான். வாடா தம்பி, நல்லா இருக்கியா? வா. என்ன தாத்தா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நேற்று என்ன உடம்பு சரியில்லை, மனைவிக்கு துணியை, இப்போ எப்படி? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க தாத்தா அப்படின்றான். சரி, இன்றைக்கி என்ன தாத்தா சொல்ல போகிற? நீ எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு குரலை சொல்லிக்கிட்டே இருப்ப. வாழ்க்கையில் ஏதாச்சும் முன்னுக்கு வரணும், அதுக்கான விஷயத்தை எதுவும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதை விட்டுட்டு டெய்லி குரலை சொன்னால் யார் கேட்பா? அதனால் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் தாத்தா அப்படிங்கிறான் பேராண்டி. அப்படியாடா, சரி இன்றைக்கி வேறு விஷயத்த சொல்கிறேன். நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற, அது சம்மந்தமான கதை வேணுங்கிற, ரைட்டு சொல்லுண்டா. இருந்தால் வள்ளுவரை சொல்லாமல் சொல்ல முடியாதுடா. என்ன, அவர் வாழ்க்கைக்கு உதவி பண்ணுற வகையில் ஏகப்பட்ட குரல் சொல்லியிருக்கிறார். அறம்பொருள் இன்பம் வீடு நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் குரல் ஆரம்பித்து சொல்கிறேன்டா. சரி சொல்லு தாத்தா அப்படிங்கிற உடனே அவர், வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறார். என்ன தாத்தா இதுக்கு அர்த்தம்? நீ தானே சொன்ன வாழ்க்கையில் புண்ணியம்ன்றது மாதிரி உயர்றதுக்கு நல்லா வாழணும், அதுக்கு உயர்வுக்கான ஒரு வழியை சொல்லணும்னு சொன்னில்ல, அதனால் இந்த குரலை சொன்னேன்டா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வாழ்க்கையில் பல முயற்சிகளை செஞ்சு தோற்று போயிடுறான். வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான், போராடுறான், எதுவும் முடியலை. அது வல்லோர் தத்துவங்களில் ஒரு விஷயம், ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் மனிதன் வாழ்வான்னு. அதனால் பாவம் செஞ்சுருந்தாலும் அது சம்பந்தமான பலனை இந்த பிறவியில் அடைவான், புண்ணியம் செஞ்சுருந்தாலும் அது சம்பந்தமான பலனை இந்த பிறவியில் அடைவான். அதனால் அந்த கர்ம வினைகளை அவன் அனுபவிச்சே ஆகணுண்டா. ஆனால் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சால் ஜெயிக்கலாம். அதுக்காக கர்ம வினை அப்படி தான் நடக்கணும், நம்ம பாட்டில் சும்மா இருக்கக்கூடாதா? முயற்சி செய்யணும், முடிந்த அளவுக்கு மனிதன் முயற்சி செய்யணுண்டா. இதை தான் அவர் சொன்னார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னார். ஒருத்தர் வந்து கேட்குறான் திருவள்ளுவர்கிட்ட, தாத்தா நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், பல பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன், வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையவே முடியலை, அதுக்கு என்ன தாத்தா காரணம்? சரிங்க வா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறார். ஒரு குளத்தை கொண்டு காமிக்கிறார். அந்த குளத்தில் என்னடா தெரியும், என்ன குளத்தில் தண்ணி இருக்குது தாத்தா, வேறு என்ன இருக்குன்னா, நல்லா ஒத்துப்பாடா அந்த குளத்தில் என்னென்ன தெரியும் தாத்தா? நல்ல நிறைய பூக்கள்லாம் பூத்துருக்கு, அல்லிப்பூ தாமரைப்பூலாம் இருக்குது தாத்தாங்கிறான். அப்படியா, சரி அந்த அல்லிப்பூவையோ அல்லது தாமரைப்பூவையோ போய் ஒரு அடி உயரத்துக்கு உயர்த்தி பாருடான்னு கேட்குறாரு. அப்படியா, இதுக்கும் நான் உயர்றதுக்கும் என்னடா சம்மந்தம், என்ன சம்மந்தம் தாத்தாவை அப்படிங்கிற, இருக்கு போய் பார் அப்படிங்கிறார். போய் பார்க்குறான். அவன் குளத்தில் இறங்கி அந்த தாமரைப்பூவை ஒரு அடி உயரத்துக்கு உயர்த்தி பார்க்குறான். அது பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு ரெண்டா. கரைக்கு வந்தான், ஒன்றும் வராது தாத்தா, தண்ணிக்கு உள்ளே இருக்க சரி நான் பிடிச்சி பிடுங்கினா ஒரு அடி உயர்த்தி வைக்கிறேன்னு நினச்சா முடியுமா? அது என்னால் முடியாது தாத்தா அப்படின்னா. அப்படியா, சரி போ, நாளைக்கு காலைல வா, வேறு விளக்கம் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற சரின்னு போயிடறான். அன்று இரவு பெரிய மலை, நல்ல மலை, அந்த குளமே ஃபுல்லாக நொம்பி போச்சு தண்ணி. மக்கான அது காலையில் வர்றான் பேராண்டி. வந்து தாத்தா இன்றைக்கி என்ன சொல்ல போகிற வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறான். சரி வாடா அந்த இன்றைக்கி அந்த குளத்துக்கு போங்கிறாரு. குளத்துக்கு போனால் இப்போ என்னடா தெரியுது, என்ன தாத்தா நேற்று தண்ணி என்னுடைய உடம்பு அளவுக்கு இருந்தது, இன்றைக்கி கழுத்துக்கு மேலே வந்துட்ட தண்ணி, தண்ணி ஒரு அடி உயரத்துக்கு மேலே தண்ணி வந்துடுது தாத்தா அப்படின்னா. அப்படியா, இப்போ போய் அந்த செடியை பிடிங்கி பாடுறான்னு கேட்குறேன்.
என்ன தாத்தா நேற்றே பார்த்தேன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே இன்றைக்கி எப்படி முடியும்னு கேட்குறேன். அதுதான்டா சொல்கிறாரு, தண்ணி ஒரு அடி உயர்ந்தவுடனே தாமரை செடியும் அள்ளிச்செடியும் மேலே உயர்ந்து நிற்கிது. அப்போ நைட்டுக்குள்ளே அந்த மழை பெஞ்சவுடனே தாமரை செடி எப்படி வளர்ந்தது அதுதான் சொல்கிறாரு. அதனால் ஒருவனுடைய மனது சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னுக்கு வருவான்டா. மனசு சுத்தமாக இருக்கணுண்டா, மனசு சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி அடைவான். அதை தான்டா, வெள்ளத்தினையது மழை நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தினையது உயர்வுன்னாரு. ஒருவனுடைய மனது சுத்தமாக இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் பல தோல்விகளை அடைஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னுக்கு வருவான்டா அப்படின்னு சொன்னான். சரி தாத்தா, இப்போ நீ விளக்கம் தானே சொல்கிறா, நீ சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கே பயிற்சி முடிச்சு போடும்பளவுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மாற்று விஷயமா கதை மாதிரி சொல்ல அப்படிங்கிற. சரிடா, இப்போ ஒரு சின்ன கதை கூட்டி சொல்கிறேன்டா. ஆரம்பத்தில் பேசிக்கில் அடிப்படையாக ஒரு கதை, சின்ன மகாபாரதத்தை கதை சொல்லுன்னு சொல்கிறேன்டா அப்படின்றாரு. ஏன் தாத்தா, ராமாயண கதை தானே நல்ல கதை, அதை சொன்னான்னா அப்படின்னா. ராமாயண கதை கெட்ட கதைன்னு யாரடா சொன்னது? ராமாயண கதையும் நல்ல கதை தான். அறத்தின் வழியே நடப்பது ஒரு மனுஷன் இப்படி தான் நடக்கணும். சூரிய வம்சத்து கதை அது. ஒரு மனிதன் எப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிற கதை மகாபாரத கதைடா. இப்போ மனிதனுக்கு, இப்போ நான் திருவள்ளுவர் குறளை பற்றி பேசிக்கிட்டா எத்தனை பேர் பார்ப்பான், ஒருத்தரும் பார்க்க மாட்டான். இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்டெல்லாம் கொரோனா டயத்தில் வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் செல்லை வச்சு தான் நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. என்ன செய்கிறான்னா அதில் ஜாலியான பொழுதுபோக்கு அந்த மாதிரி படங்களை பார்த்துக்கிட்டு, இல்லை அது ஏதோ விளையாட்டு கார்ட்டூன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரணும், இதில் எந்த வகையில் சரிங்களா, இங்கே 100ல் ஒருத்தனாச்சும் பார்க்குறானான்னு தெரியலை. இது எதுக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி மனிதனுக்கு இயற்கையிலேயே சிற்றறிவு சிறுதொழில் படைத்தவன் மனிதன். எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டான், ஒரு கெட்ட விஷயத்தை சொன்னால் உடனே காது கொடுத்து என்னன்னு கேட்பான். அப்படியா, அப்படியா நடந்ததும்பா, நேற்று அங்கே கொலை நடந்து கொலை நடந்து அதை தான் ஹெட் நியூஸாக பார்ப்பானுங்க. இன்றைக்கி அரசாங்கம் என்ன நல்ல உதவி செஞ்சுருக்கு அதெல்லாம் படிக்க மாட்டான், அங்கே கொள்ள அடிச்சிட்டாங்களாம் பார்க்க அந்த நியூஸை தான் முதல்ல பார்ப்பான். அது இயற்கையிலேயே மனிதனுக்கு சிற்றறிவு படைத்தவன். எப்போதும் ஒரு கெட்ட செயல்களெல்லாம் முதல்ல மனம் ஈடுபடும். ஒரு நல்ல பொருளை சமைச்சு வச்சு சாப்பிட்றான்னு அதை சாப்பிட மாட்டான், அடுத்தது இது உடம்புக்கு ஆகாத அதை தான் சாப்பிட நினைப்பான். இயற்கையிலேயே மனிதனுக்கு அந்த மாதிரி அறிவு உண்டு. அந்த மாதிரி கதைக்கு வந்துடுறேன். கௌசிகன் கௌசிகன் ஒரு முனிவர், பேசிக் அடைப்படை இல்லைன்னு கதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும். அந்த கௌசிகன் என்ற முனிவன் தவம் செய்கிறத்துல பெரிய வல்லவன், தவம் செய்வான், ஞானம் செய்வான், துறவிகள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி 24 மணி நேரம் கடவுளே நினச்சி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு முனிவர். அப்போ கங்கைக்கரை ஆற்று ஓரமாக ஒரு நாள் தவம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போது சந்தியாக வந்தனும் பேர், காலை நேரத்தில் கடவுளை வணங்குறது ஒரு நேரம், சாயந்தர நேரத்தில் வணங்குற நேரம் ஒரு நேரம், அந்த மாதிரி இறைவனை வணங்குறதுக்குன்னு நேரத்தைகள்லாம் படைச்சிருக்காங்க அந்த காலத்தில். சாயந்தர நேரம் கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க, வணங்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கங்கைக்கரை உரமாக. அப்பொழுது திடீர்னு ஒரு சொட்டு தலையில் தண்ணி விழுந்தது மாதிரி ஏதோ, உடனே அவன் தலையை அப்படி தடவி பார்க்குறா, ஒரு பறவையினுடைய எச்சம் அவன் தலையில் விழுந்துருச்சு. என்னடா தலையில் எச்சம், நம்ம தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு நம்ம தலையிலே ஒரு எச்சம் விழுது, இது யார் செஞ்சுருப்பான்னு மேலே அண்ணாந்து பார்க்குறான். அப்பொழுது பறவைகள் கூட்டம் கூட்டமாக போய்கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு அதிலே ஒரு பறவை இவன் தலையிலே எச்சத்தை இட்டு விடுகிறது. பார்த்தான், நூந்து பார்க்குறான், தவம் செஞ்சேன்னா என் மேலேயே நீ எச்சத்தை போறியான்னு அந்த கூட்டத்தில் உள்ள பறவை, எந்த பறவை அப்படின்னு உத்து பார்க்குறான். உடனே அந்த பறவை எரிந்து சாம்பலாகி கீழே விழுந்து, இவனுக்கு ஒரே ஆச்சரியம் கௌசிக மனைவி, என்னடா நம்ம அவன் தவம் செய்கிறவன் இறைவன் அடைகிறது தான் இதே ஒரே எண்ணம். அவன் பார்த்த பார்வையிலே அவன் செய்த தவ புண்ணியங்களின் காரணமாக அவனுக்கு கொஞ்சம் சக்தி கிடைச்சிச்சு. பார்த்த பார்வையிலேயே அந்த பறவை கீழே விழுந்து எரிந்து விட்டது. இவனுக்கு கௌரவம் கர்வம். ஒரு மனிதனுக்கு இப்படி தான், இன்றைக்கி நீ வேலை பார்த்துக்கிட்டே நீ தானே சூப்பரேஷன் நாளைக்கு இந்த கம்பெனிக்குன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லது ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸில் பொய்யணும் உள்ளவனுக்கு நீ தான் மேனேஜர் அப்படின்ட்டு அவனுக்கு சந்தோஷம் வரும்.
அதே மாதிரி இவனுக்கு தான் பார்த்த பார்வையிலே ஒரு பறவை எரிந்து விழுந்து 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 விட்டதுன்னொன்னே சரி, நம்ம எல்லா சக்தியும் அடைஞ்சிருக்கோம், நம்ம பார்த்த பார்வையிலே ஒரு பறவை எரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷத்தில் கர்வத்தில் அன்னைக்கு முடிச்சிடுறான் தவத்தையெல்லாம். மக்கியானுக்கு காலையில் எழுந்திரிக்கிறான். முனிவர்கள் எப்போதுமே துறவிகள்லாம் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். பிச்சைங்கிறது தவசிருந்து தவறாக புரிந்து கொண்டாங்க. நம்ம அந்த காலத்தில் இருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் அம்மா தாயேன்னு வீட்டுக்கு வருவாங்க. இப்போதான் யாரும் வர்றது கிடையாது, அதெல்லாம் ஒழிச்சு ஒழிஞ்சு போயிடுச்சு. இந்தியாவில் கிடையாது, 99% கிடையாது. துறவிகள்லாம் வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து தான் அன்றைக்கி காலையில் உணவு உண்டுட்டு மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. கடவுளை வழிபடுறதுக்கான மதிய உணவு, மதிய தொழுவ நேரம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. முக்கியம் அந்த ஊரில் உள்ள ஒரு திருவழியாக போயிருக்கிறார் பகவதி பிச்சாந்தேவி அப்படின்னு போய் ஒரு வீட்டில் பிச்சை கேட்டிருக்காரு. ஒரு துறவி வந்து 3 தடவை பிச்சை கேட்கலாம் அந்த வீட்டில். அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே என்று 3 தடவை பிச்சை கேட்கலாம். அதுக்குள்ளே அவங்க சோறு போட்டாகணும், ஏதோ அவங்க வீட்டிலேருந்து கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் உணவு இல்லைன்னு அர்த்தம், அல்லது கொடுக்க மனம் இல்லைன்னு அர்த்தம். இதை நினச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவான் அந்த துறவி. அதே மாதிரி 3 தடவை கேட்குறாரு. அந்த வீட்டில் வந்து ஒரு சத்தமும் இல்லை, யாரும் இல்லை. சரி அடுத்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போயிடுறாரு. போனோம்னா அந்த வீட்டு வாசலில் அம்மா உடையாது. சாமியாரே நின்றுங்க, துறவியாரே நில்லுங்க, தெரியாமல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இந்த உங்களுக்கான உணவு தருகிறேங்கிற. உடனே கோபம் வந்துடுச்சு காசிபே முனிவர். ஒரு துறவி 3 தடவை வந்து பிச்சை கேட்டால் பிச்சை போடணும், இல்லைன்னா அவங்க வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். இது உனக்கு தெரியும் தானே? தெரியும் சாமி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாமி. அப்படி என்ன துறவிக்கு நீ உணவு வழங்குவதை விட உனக்கு என்ன வேலை, அப்படி முக்கியமான வேலை? துறவி பாருங்கள் எவ்வளோ கோபமாக கேள்வி கேட்கலாம். வாங்கிறது ஓசிச்சுவர், ஆனால் கேட்கலாம். இதுதான் வள்ளுவர் சொல்லியிருந்தார், மாணவர்களுக்கும் துறவிகளுக்கும் உதவி செய்ய வேணும். முதல்ல பேசியிருப்பேன், ஃபஸ்ட்டு குரலில் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டபோது பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பௌத்திக பிரம்மச்சாரி, நைத்தீக பிரம்மச்சாரின்னு 2 பேர். பௌத்திகன்னா கல்வி கற்கிற மாணவன், அவன் உரிமையாக போய் ஒரு வீட்டில் சாப்பாடு வச்சு கேட்கலாம். நைத்தீக பிரம்மச்சாரின்னு காலம் முழுக்க துறவியாக இருக்காவன், அவனும் வீட்டில் உரிமையாக போய் பிச்சை கேட்கலாம். அந்த மாதிரி உரிமையில் போய் இந்த துறவி கேட்குறாரு. ஒரு துறவி வந்து பிச்சை கேட்டால் நீ இவ்வளோ லேட் பண்ணி அப்படி என்ன காரணம் உனக்கு? அந்த அம்மா சொல்லுது, ஐயா மன்னிக்கணும் சாமி அவர்களே, என் மாமனார் மாமியார் என் கணவனுடைய தாய் தந்தைகள் உடல்நலம் இல்லாதவங்க, அவங்களால் உடல்நல குறைவு உள்ளவங்க, எழுந்து வர முடியாது. அவங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் நீங்கள் முதல் தடவை கூப்பிட்டீங்க. 2ஆம் தடவை கூப்பிடும்போது என் கணவர் அப்போ தான் வெளியிலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்தார். அவர் கைகாலெலாம் அம்பிட்டு சாப்பிட புந்தா போடு வைத்த பசிக்குதுன்னாரு. சரின்னு அவருக்கு கால்கள் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு உணவு பரிமாறி உங்களுக்கு கொடுத்துட்டு உணவு பொருளாக பரிமாறலாம் நினச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் சாப்பாடெலாம் அவங்களுக்கு. அதுக்குள்ளே 3ஆம் தடவை கூப்பிட்டுட்டீங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு கொஞ்சம் மன்னிக்கணும். உடனே அந்த துறவிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு சொல்ல மாட்டேன். அந்த காசிபுவனோட அப்பா பேர் கொங்கணன். கொங்கணன் இவருக்கு கேட்குற இவர் பறவையை முத நாள் சாயந்தரம் பார்த்தப்ப எரிஞ்சு சாம்பலாக வந்துச்சு இல்லை, இவர் நினச்சிக்கிட்டாராம். சரி அவ்வளோ சக்தி இருக்குது, நம்ம எது கேட்டாலும் ஒரு துறவி ஒரு கடவுளுக்கு சமமானவன், எதிர்த்து எடுத்து இந்த அம்மா பேசுது அப்படின்ட்டு பறவையை பார்த்தது மாதிரி அதை முறைச்சி பார்த்துருக்கான் அந்த அம்மாவை. அந்த அம்மாவுக்கு எதுவுமே ஆகலை, சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், கொக்கனை நினைத்தாயோ கொங்கன கௌசிகா அப்படின்ச்சான். அவங்க அப்பா பேர் கொங்கணன். அப்படின்னோடனே முனிவர் ஆடி போயிட்டார். அவங்க அப்பா பேர் அந்த சாமியார் கௌசிகனோட அப்பா பேர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த துறவியே யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அவன் எப்போதுமே கங்கைக்கரை ஓரமாக தவ செஞ்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம அப்பா பேரையும் இந்த அம்மா சொல்லுது, இது எப்படி முடியுது? ரொம்ப வசனம் பண்ணி உடனே அடிபடு, மன்னிச்சுக்கணும் தாயே, ஒரு நிமிஷம் பாருங்கள், மன்னித்துக்கணும் தாயே, ஒரு நிமிஷம் பாருங்கள். ஓகே 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 ஓகே, மன்னிச்சுக்கணும் தாயே. சரி சார் அப்சொல்லு.
நீங்கள் என்னுடைய அப்பா பேரே யாருக்கும் தெரியாது, ஆனால் நீ எங்கள் அப்பா பேரையும் சொல்கிறியம்மா, நீ தான் உண்மையிலே கடவுளுக்கு சமமானவள், அதனால் நீ யாருமா, நான் துறவரம் செய்கிறதுக்கு உதவியெல்லாம் நீ செய்யணுமா அப்படின்னு, இந்த கடவுளை அடைய ஏதாச்சும் வழி இருந்தால் சொல் அப்படின்னு கேட்குறா. அப்படி இல்லை, உனக்கு எப்படி தெரியும் எங்கள் அப்பனை பற்றின்னு கேட்க. ஒரு பெண்மணி, அவங்களுக்கு பேர் வந்து ஒரு நிமிஷம், பதிவிரதா தர்மம்னு பேர், அதாவது பதிவிரதா த பத்தினின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெண் பதிவிரதம்னா அவங்க கடவுளுக்கு சமமானவர்கள், அதாவது அறம்பொருள் இன்பங்கள்ல சொன்னது மாதிரி ஒரு நல்ல கண்ணகி தன் மார்பை பிதுங்கி மதுரையாக எரிஞ்சிருச்சு, நலாயினி சூரியனையே நின்பாட்டினான், கணவனுக்கு உயிர் போயிடும் நினச்சவொன்னா, சூரிய விடுகிறதுக்குள்ளே போயிடும்னு நினச்சவொன்னா, சூரியனே விதிக்காதே நில்லுன்னார் வரலாற்றில் உள்ள நூல். அந்த மாதிரி பதிவிரதா தர்மம்னு ஒன்று இருக்குது, ஒரு மனைவி எப்படியெல்லாம் இருந்தால் கணவனையே கடவுளாக நினைத்து வாழ்ந்தால், கரைக்காலமையார் கதையெல்லாம் நிறையா இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் அவங்க அவங்களுக்கு 100 தலைமுறைக்கு அவங்களுக்கு உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் பூராவுமே முன்னாடியே தெரியும், ஒருத்தவங்க பார்த்தவொடனே அவங்களுடைய ஜாதக வரலாறு எல்லாமே சொல்லுவாங்க, அதுக்கு தான் பதிவிரதா தர்மம்னு பேர். அந்த மாதிரி பத்தினி அந்த பெண், அதனால் எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த மாதிரி பதிவிரதா பத்தினி, அந்த பெருமையாக அவ சொல்லலை, நூல் வரலாறு சொல்லு, அதனால் எனக்கு உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மானம் தாத்தா சரி தாத்தா என்ன இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கா அந்த கதை, இன்னும் நிறையா இருக்குடா, நான் அடிப்படையே நான் சொல்ல ஆரம்பிக்கல, பேர்கள் தான் வித்தியாசம் வித்தியாசமாக வரும், ஆதி காலத்தில் பேர் அதெல்லாம் சொல்லி ஆரம்பித்தா நான் ஒரு 10 நாள் மகாபாரதம் நடத்தணும், 10 நாள் ராமாயணம் நடத்தணும், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நான் 20 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சுருக்கி சொல்லணுமோ உனக்கு சொல்கிறேன்டா, அப்புறம் உனக்கு வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களா, சரி அதனால் கேளுங்கடா. அதாவது ஆபுத்திரன் அப்படிங்கிற கையில் இந்த பதிவிரதா தர்மத்தை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம், ஆபுத்திரன் அப்படிங்கிற ஒரு ஆடவன் கையில் தான் இந்த அமுத சுரபிங்கிற பாத்திரம் முத முத இருந்தது. ஒரு ஆடவன் கையிலே அந்த அமுத சுரபின்னா அதை நினச்சி என்ன கேட்டாலும் கிடைக்கும், எதை கேட்டாலும் கிடைக்கும், அந்த அமுத சுரபியில் உணவு வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் அமுத சுரபிங்கிறது. அந்த அமுத சுரபி ஆபுத்திரன் கையில் தான் இருந்துச்சு. சீத்தலை சாத்தனார் பார்த்தார் மணிமேலகிங்கிற பாத்திரத்தில், அதை ஒரு ஆடவன்கிட்ட இருக்கும்போது அதனுடைய பெருமை விஷயம் இல்லை, அதை வாங்கி மணிமேல கையில் கொடுத்தார், மணிமேகலைங்கிற ஒரு பாத்திர கதையில் கொடுத்தாரு. அந்த மணிமேகலை அம்மா தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அறவோர் கோட்டம்னு ஒன்று ஆரம்பித்து அதில் இல்லாத ஏழைகளுக்கு உணவு வணங்கினாங்க. அது எப்படி இல்லாத ஏழைகளுக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரண அன்னதானம் போடுறாங்க ஒரு கோயிலில் அப்படின்னு சொன்னால், கோயில்லையோ அல்லது ஏதோ ஒரு மகாநாட்டிலையோ போடுறாங்கன்னா அதை எல்லோரும் போய் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கார் இருக்கும், 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், மாடி வீடு இருக்கும், இந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்கன்னு சொன்னோடனே அந்த கார் பசி உள்ளவனும் ஓடி வீட்டில் சமைக்காத அடியுமா, மத்தியானம் சமைக்காத கோயில் அன்னதானம் போடுறாங்க, அவன்ட்ட வேலை செய்கிற 4 பேரே எனக்கு 1 4 பொட்டணும் வாங்கிட்டாடாங்க, அவன் சாப்பிட மாட்டாங்க, கொட்டுறது வாங்கி சாப்பிடும். இது அன்னதானம் என்பது இதற்காக நூல்களில் எப்படி வர்ணிக்கப்பட்டதுன்னா, தன்னால் தானே உழைத்து தானே சம்பாதித்து ஒரு வேளை உண்ணக்கூட உணவுக்கு வழி இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் அன்னதானத்தை வாங்கி உணவு உண்ண வேண்டும். நல்ல பாடி பில்டர் மாதிரி இருக்கான், 1000 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் போய் அன்னதானம் வாங்கலாமா, அவன் 100 பேருக்கு கணக்கு பண்ணி அன்னதானம் போட்டிருப்பான், இந்த மாதிரி ஆள் போனால் அந்த 100 பேரில் 10 பேர் கிடைக்காது. அதனால் தன்னுடைய சம்பாத்தியத்திலே உழைத்து வாழக்கூடிய தகுதி உள்ளவன் அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் யார் சாப்பிடலாம், உடல் ஊனமுற்றோர் சாப்பிடலாம், வயது முதிர்ந்தவர்கள் சாப்பிடலாம், அந்த ஏழைகள் மிகவும் கஷ்டப்படும் ஏழைகள் சாப்பிடலாம், ஒரு குழந்தைகள் சாப்பிடலாம், இந்த மாதிரி சட்டமே வரவேற்று வச்சுருந்தாங்க அன்னதானம் பண்ணி. அறவோர் கோட்டம்னு அந்த அம்மா ஆரம்பித்து இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்க வந்தால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பத்தினி பெண். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு பதிவிரதா தர்மத்தோடு இருந்த பத்தினிக்கிட்ட போய் இவன் முறைச்சி பார்த்தவொடனே இது எரிஞ்சு போடுவோம் இந்த அம்மாவும்னு நினச்சான், முடியலை ஒத்துக்கிறான். இதோடு இந்த ரமா கதை ஆரம்ப கடையில் சொல்கிறேன்னா, நிறைய பேரெல்லாம் சொல்லியிருக்கேன் சார்,
சொல்லிவிடணும். அதாவது மகாபாரத கதையில் கதை சொல்கிறவங்களுக்கு பேர் சௌராணிக்கர்னு பேர். வியாச மகரிஷியோட மகன் சுகர், இதெல்லாம் இங்கே அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வியாச முனிவர் தன் மகன்கிட்ட தான் இந்த கதையை சொல்கிறார். கதையை சொல்லி இதை போய் ஊரெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். வியாச முனிவரே இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி, வியாசகர் வேதங்களை இயற்றியவர் வியாசர், இருக்கு யசூர் சாம மதர்வன் நாலு வேதங்களை இயற்றியவர். இப்போ எல்லாம் எங்கே சார் வேத நூலெல்லாம் கிடைக்குது? அந்த நாலு வேதத்தையும் எழுதும்போது என்ன செஞ்சார் அவர்? விநாயகரை கூப்பிட்டு தான் எழுதினார். அவர் அப்போயே எழுத முடியாது இவ்வளவு வியாசருக்கு. அவர் விநாயகரை கூப்பிட்டு இந்த வேதங்களை எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதில் வேதம் இருக்கு யசூர் சாம மதர்வனம், இதில் இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம், வேத ஆகம புராண இதிகாசம், வேதத்தையும் ஒருத்தனும் ஒத்துக்கலை, ஆகமத்தையும் ஒத்துக்கலை, புராண கதைகளையும் அவனும் ஒத்துக்கலை, இதிகாசங்களையும் ஒத்துக்கலை. ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் கதை தான் நினச்சிட்டான். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான அடிப்படை தேவைகளில் சொல்லி கொடுக்கக்கூடிய நூல்கள் தான் இவங்கெல்லாம். ராமாயணம் மகாபாரதம்லாம் ஒரு மனுஷன் இப்படி தாண்டா வாழணும், தப்பு செய்யக்கூடாதுங்கிறத உணர்த்தினத்துக்காக கதையாக கொண்டு வந்தான். இப்போ என்ன சினிமா எடுத்து நாடகமாக போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் இவன் பெரும்பாலும் பார்க்குறது இல்லை. 10% பேர் 15% பேர் பார்க்குறாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்ச நாச்சு சொல்லி கொடுப்போமே. திருக்குறளை ஒரு குறளை சொல்லி, என்னுடைய பேசிக்கே 1330 குறளை, ஒரு குரல் கூட சோட போன குரல் கிடையாது சார். ஒரு குறளை சொல்லி அந்த கதையை அதுக்கு ஏற்ற தகையில் ஒரு கதையை சொன்னோம்னா ஏற்றுக்குவாங்க. சும்மா வெறும் சாம்பார் ரசம் மோர்னே சாப்பிட்டு இருந்தால் அது போதுமா? அதோட கொஞ்சம் ஸ்வீட் வைக்கணும், அப்போ தான் அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன் அதை பாயசத்தை கடைசியாக வைக்கிறாங்கன்னா, அவன் என்னத்தை தான் சாப்பிட்டானோ ஒரு டம்ளர் பாயசத்தை குடித்தான்னா அவனுக்கு சாப்பிட்ட திருப்தி வந்துடும். இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கதையை சொல்லி 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 அந்த ஒவ்வொரு குறளுக்கும் விளக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். வேணடா ராமாயணம் படித்தவன் மகாபாரதம் படித்தவனெல்லாம் கேட்காதீங்க. எல்லாரும் பேசுகிற கற்றலை விட கேட்டல் நன்று, கேட்டலை விட பார்த்தல் நன்று. ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் படித்து தான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. புத்தகத்தில் எழுதுறதை படித்தா அது என்னுடைய கற்பனைக்கு மட்டும்தான் இருக்கும். மற்றவங்க சொல்கிறதை கேட்டால் அது அவங்களுடைய கற்பனையும் சேர்ந்து இருக்கும். அந்த கற்பனையோட நம்ம கற்பனையும் சேர்த்து சொன்னாலும் மக்களுக்கு புரியும்படியாக இருக்கும். இதை தான் நான் பாலிசாக எடுத்துக்கிட்டேன். ஒரு கதையை சொல்லி திருக்குறளையே சொல்லியிருந்தா, நீங்கள் திருக்குறளை பற்றி நிறைய பேசுகிறாங்க, திருக்குறளே சொல்லியிருந்தா ஏன் கேட்பான் சார்? அதனால் திருக்குறளுக்கு சம்பந்தமான ஒரு கதை, அதை உயர்வதற்கு வழி என்னான்னு கேட்குறான் பேரான். அப்போ அதுக்கு என்ன குரல் சொன்னால் சேவலாம் அப்படின்னா, இதுதான் வெள்ளத்தினையது மழை நின்று மாந்தத்தம் உள்ளத்தினையது உயர்வு. ஒரு உயர்வுனா மனசு முதல்ல சுத்தமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தகுந்த கதை, இந்த மனசு சுத்தமாக இருக்கணும், பதிவுத தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது கௌசியன் கதை. இந்த கௌசியன் கதையை வச்சே சொல்கிறேன் சார். மகாபாரத கதையை வச்சு சொல்கிறேன்னா 100,000 கதை, அதில் வராத பாத்திரங்களே கிடையாது. நான் வேணால் சேலஞ்சு பண்ணிக்கிறேன், நீங்கள் எந்த படம் இங்கிலீஷ் படம் எடுத்தாலும் சரி, தமிழ் படம் எடுத்தாலும் சரி, அந்த படத்தில் ஒரு சின்ன ஆணி வேறு அளவுக்கு கதை இருக்கும் மகாபாரதத்தில். அதுமாதிரி ராமாயணத்துலையும் இருக்கும். அது யாரோ படித்து அதை இதை கேள்விப்பட்டு அவங்க கற்பனையில் எழுதுறது தான். பொதுவாக மனிதனுக்கு 5 புலன்கள், கண் காது மூக்கு வாய் செய்தி, இந்த 5 அறிவு கருவிகள், அந்த அறிவு கருவிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா தான் கற்பனையில் அவங்கெல்லாம் பணம் எடுக்கிறாங்க. ஜராஸ்கி பார்க் டைட்டானிக்கெல்லாம் எடுத்தவங்க ஏன்னா அப்படியே கற்பனை இல்லாமல் சொந்தத்தில் எடுத்தாங்க. பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரி பார்த்துட்டு இதை இப்படி டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சாங்க. அதே முறையை தான் சார் நானும் ஃபாலோ பண்ணுறேன். 23 நிமிஷம் ஓகே, தேங்க்யூ சார், நன்றி. ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு சொல்கிறேன் சார். ஒவ்வொரு திருக்குறளை மற்ற பேர் எனக்கு கமாண்டெல்லாம் ஒன்று கேட்டால் கங்க்ராச்சுலேஷன் தான் கமாண்ட் வருது. பட் இருந்தாலும் யார் என்ன தவிர, நான் திருக்குறளை உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது அங்கே அங்கேயே ராமாயணம் மகாபாரதம் கேட்ட கதைகள் தான். கற்றலை விட கேட்டல் நன்று. ஒரு இப்போ மகாபாரதம் நடக்கிறத பார்த்தா பார்க்க முடியுமா? முடியாது. அதாவது கற்றலை விட கேட்டல் நன்று, கேட்டுறது அதுதான் திருவர் சொல்லி காது பற்றி அன்றைக்கி ஒரு குரலை சொல்லியிருப்பேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு இருப்பார். செல்வங்கிறது காதல் சொல்லலை அவர் செவியை. மற்ற விஷயங்களை மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை காதால் கேட்டு அதை நல்ல பயனுள்ள வகையிலே மற்றவருக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பார். செல்வத்துள் செல்வம் செய் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நன்றி சார். 24-25 நிமிஷம் ஆகும். இது போதும். ஒரு மாணவருக்கு 15 நிமிஷம் பாடம் நடத்தினா போதும்.
பேசிக் அடிப்படையை தெரிஞ்சுட்டானா போதும், அவன் இதை வச்சு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நான் திருக்குறளை மட்டும் அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே சொல்ல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையில் இறப்பதற்கு ஒரு 1000 குரலை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். கண்டினியூமாக ஆதரவு கொடுத்தாங்கன்னா 1000 குரலுக்கும் விளக்கம் என்னால் சொல்ல முடியும். 1330 குரலுக்கும் இனிமேல் தான் நான் இந்த புக்கெல்லாம் நிறைய தேட ஆரம்பிக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது, நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. புக்ஸ் எல்லாம் நான் நிறைய வாங்கி தமிழில் இன்னும் நிறைய கதை, ராமானுஜர் கதையெல்லாம் இருக்குது சார். ராமானுஜர் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் என்ன நினைச்சாலும் சார், விடிய சோசு சோ சோ மீ சுந்தரம் நினைக்கிறேன். அவர்லாம் இருக்காரான்னு தெரியல, தேவசேன் அவரெல்லாம் தெய்வம் மாதிரி தாக்குறதுனால ராமானுஜர் கதை கேட்குறா. விடிய காலமில் 4 மணிக்கு கேட்குறேன் சார். இல்லை தர தர தரையா கண்ணுலேருந்து தண்ணீராக வருது. இந்த கதையை வெளியில் சொல்ல முடியலை. என் மனைவிட்டு சொன்னேன், இந்த மாதிரி கதை இருக்கிறையே, இதை கேட்டு நானே அழுகுறண்டி தாங்க முடியல. பொறுத்த சுர கதையை கேட்டு என் கண்ணில் தண்ணீர் விடுதுன்னா அதில் எந்த அளவுக்கு கதையில் சுவாரஸ்யம் இருக்கும், எந்த அளவுக்கு உண்மை இருக்கும். ராமானுஜர் இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், நிறைய விஷயம்லாம் இருக்குது. தமிழ்நாட்டு கடவுள் தத்துவங்கள் இதெல்லாம் பற்றினா இந்த ஜென்மத்தில் சொல்ல முடியாது சார். வெளியில் எல்லா விஷயங்களையும். நன்றி சார், வணக்கம், நாளை சந்திப்போம்.